action. 1986 la for the first time Kamal was a producer of RKFI, Ras Kamal Film International banner, Vikram. அந்த படத்துல தான் இந்தியன் சினிமாலே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணி பாடல்களை ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. 1992 தேவர் மகன் ஒரு படம் வச்சு மனசுலேயே நிற்கிது இப்பவும் அந்த படம். அந்த படத்தில் நல்ல படம்ன்றதான் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சூப்பரான விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மூவி மேஜிக்னு ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஸ்க்ரீன் பிளே எழுதப்பட்டதுன்னா தட் இஸ் தேவர் மகன் ஒன்லி. அந்த சாஃப்ட்வேரில் அப்படியே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபேட் இன் ஃபேட் அவுட், பாயிண்ட் ஆஃப் வியூ, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லா ஆப்ஷனும் அதுவே கொடுத்து. 1995 குருதிப்புடன் ஒரு படம் எடுத்தாங்க. அது சமப்படம், நம்ம திரும்ப சொன்ன அவசியமே இல்லை, அந்தளவுக்கு சமப்படம். பட் இருந்தாலும் அதுலேயும் ஒரு புதுமையை பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் படங்களை பொறுத்த வரைக்கும் டால்பி ஸ்டீரியோ சரவுண்ட் டெக்னாலஜி சவுண்ட் இருப்பாங்க, அதை யூஸ் பண்ணது வந்து அந்த படம் தான். 2005 மும்பை எக்ஸ்பிரஸ் ஒரு படம் வந்துச்சு இல்லையா, சச்சின் சந்திரமுகி ரிலீஸ் ஆச்சு அந்த படம் தான். இருந்தாலும் மும்பை எக்ஸ்பிரஸ் மட்டும் ஒரு பெருமை இருக்கிறது, ஒரு வரலாறு இருக்கிறது. அது என்னென்னா, இந்தியன் சினிமாலே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் மூவி அப்படின்னா அது அந்த படம் தான். ரெட் ஒன் கேமராலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்திய சினிமா வரலாறுலேயே முக்கியமான மைல் ஸ்டோன்னு சொல்கிறாங்க. இந்த ரீல் இருக்கும் பாருங்கள், ரோல் ரீல் அதெல்லாம் இல்லாமல் கார்டு மெமரி கார்டு டிஜிட்டல் கேமரா அதிலே எடுத்த முதல் படம் இது. 2013 விஸ்வரூபம்னு ஒரு படம் வந்துச்சு, மறக்கவே முடியாத படம். அந்த படத்துலையும் வந்து ஒரு புது டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார் கமல் சார். அது என்னென்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உலகத்துலேயே ஃபார் த செகண்ட் டைம் வந்து RO3D ஒரு சவுண்ட் டெக்னாலஜி அது இந்த படத்தில் தான் யூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் படம் என்ன தெரியுமா, இட்ஸ் ஒன் ஹாலிவுட் மூவி, ரெட் டைல்ஸ் சிகப்பு வால்கள் அப்படின்னு ஒரு படம். அதுக்கப்புறமா நம்ம ஊர் நம்ம படம் தான். நம்ம எல்லாருமே ஆச்சரியப்பட வைக்கிற ஹைலைட் என்ன தெரியுமா, சொன்னோம் இல்லையா, அஞ்சு படம், அஞ்சு புது டெக்னாலஜிகளை உள்ளே கொண்டு வந்த படம். அது எல்லாத்தையுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணதும் மிஸ்டர் கமல்ஹாசன் அவர்கள் தான். சாப்பாடு ஆர்டர் பண்ணுறதுலேருந்து சமைக்க கற்றுக்கிற வரைக்கும் எல்லாத்துக்குமே நம்ம வந்து டெக்னாலஜியை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்க இந்த வேகமான கால ஓட்டத்தில் சினிமா மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரிக்கு கமல்ஹாசன் மாதிரி ஒரு ஆள் தேவையா இல்லையா? தேங்க்யூ சார், தேங்க்யூ.